என்னோடய ஒய்ஃப்க்கு ரூட் கேனல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போரூரில் இருக்க டென்டல் கிளினிக் வந்திருந்தேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 ஹவர் ஆகும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிருந்தேன். பட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீட்டர் இங்கிலாந்து ஷோரூம் இருந்துச்சு. ஏன் ப்ரோ ஆன்லைனில் மட்டும் வாங்குறீங்க, ஸ்டோர்ஸ்லேயும் வாங்கி வீடியோ போடுங்கன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் அதனால் உள்ளே வந்துட்டேன். பட் சேலஞ்ச் என்னன்னா பையனை என்கிட்ட விட்டு போயிட்டாங்க ட்ரீட்மெண்ட் இருக்கனால, இவனை நான் தான் சமாளிக்கணும். மோஸ்ட்லி பீட்டர் இங்கிலாந்து ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் தான் அதிகமாக அடிக்க வச்சிருப்பாங்க. பட் இந்த கடையில் அப்படியே ஆப்போசிட் கேஷுவல் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. அண்ட் பார்த்த உடனே இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் இன்னும் நிறைய ஷர்ட் பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஷர்ட் வந்து ரொம்ப பிடிச்சி. ஸோ ரெண்டு ஷர்ட்டுமே எடுத்துட்டு என்னோட பையனையும் தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு ட்ரையல் ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். உள்ள வந்தோடனே அழுவான்னு நினச்சேன். பட் அதான் இல்லை, செம்மையாக கோஆப்ரேட் பண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் ஷர்ட் ட்ரை பண்ணேன், பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அந்த பிளாக் ஜீன் அண்ட் ஒயிட் கிராஸ்க்கு செம்மையாக வந்து மேட்ச் ஆச்சு. பட் என்ன பிரச்சனைனா சைடில் கட்டே கொடுக்கல, ரொம்ப பிளைனாக வந்து கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கு, பட் பேக்கில் அந்த அளவுக்கு சைடில் அந்த அளவுக்கு லுக் இல்லை. அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ் போட்டிருந்தாங்க. எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷர்ட்டு நம்ம ஓட்டேன். இந்த ஷர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்கச்சக்கமான ஸ்டிச்சிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி அதிகமாக ஸ்டிச்சஸ் இருக்க ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலி இந்த ஷர்ட்டே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஷர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல நீட் அண்ட் கேஷுவல் லுக்கில் இருந்துச்சு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ருபீஸ் ஆச்சு.